உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லா டவர் கிடைக்கும்போது உங்களுக்கு சுத்தமாக டவர் கிடைக்கலனா எப்படி இருக்கும்? இனிமேல் அப்படி கஷ்டப்படுதாவே இல்லை. கூகுள் சர்ச் பண்ணுற அளவுக்கு நெட் இருந்தால் போதும். கூகுள்லேயே விளையாடுற மாதிரி சில கேம்ஸ்லாம் நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இனிமேல் அந்த 2D டைனோசர் கேம்லாம் விளையாடுறதாவே இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கேம் டிக் டாக் டோய் அப்படின்னு தேடினீங்கன்னா வரும். டிக் டாக் டோய்னா நம்ம ஊரில் எக்ஸ்ஓஎக்ஸ். புரியுது, எக்ஸ்ஓஎக்ஸ் நான் என் ஃப்ரெண்டு கூட விளையாண்டுப்பேன். ஆனால் விளையாடுறதுக்கு யாருமே இல்லைன்னா இந்த கேம் மட்டும்தான் எப்படி இருக்கும். அதுக்கடுத்து வரப்போகிற எல்லா கேமுமே கண்டிப்பாக புதுசாக வாங்கிப்போம். ஒரு ஒரு டைமும் இந்த கேம் ஜெயிக்க ஒரு ட்ரிக் இருக்குது. அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னே சென்டர் பாக்ஸ் ஆக்குப்பை பண்ணிடுறது. டேய் என்னடா மூஞ்சிது? நம்ம அடுத்து விளையாட போகிற கேம் பேர் பிரேக் அவுட். அடுத்து நம்ம விளையாட போகிற கேம் பேர் போனி. தனியாக அடுத்து நம்ம விளையாட போகிற கேம் பேர் போ 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 நீ எங்க வேணாம் போ போ தற்கூறி நீ ஒன்னும் வேணாம் போ. அந்த கேம் பேர் இந்த கேம் ஈஸி. அதாவது ஒரு குதிரையில் போயிட்டு மெயில் கலெக்ட் பண்ணி அதை கொண்டு போய் டெலிவரி பண்ணும். அதான் இந்த கேம். நீங்கள் எங்கேயாவது தெரியாமல் மோதிட்டீங்கன்னா குதிரை கொஞ்சம் டீசெண்டாக திட்டோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாஸ் மார்க் எடுத்தாச்சு. நம்ம அடுத்து விளையாட போகிற கேம் பேர் ஸ்பேஸ் இன்வேடர்ஸ். பெரிய ஸ்பேஸ் படித்தா 100 பாயிண்ட். ஆனால் இதை அடித்தா எத்தனை பாயிண்ட்னு தெரில, பாயிண்ட் எங்கே போய் சேவ் ஆகுதுன்னு தெரில. ஓகே 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 வெயிட் 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 டைனோசர் கேம் 3D. இங்கே பாருங்க, புரியல ஒரே சமயம். ஸ்பேஸ் அழுத்தம் மேலே போகுது, மேலே 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 மேலே. இது புதுசாக இருக்குது, இது புதுசாக இருக்குது. இந்தம்மா நான் பார்த்ததில்லை. அடுத்து நம்ம விளையாட போகிற கேம் டாக்டர் ஹூ. கூகுளில் போய்ட்டு DOCTORWHO அதுக்கு முன்னாடி சர்ச் பார் கிளிக் பண்ணிக்கணும். டாக்டர் ஹூன்னு தேடினீங்கன்னா இந்த மாதிரி மேலே ஒரு டெலிஃபோன் போட்டி சுற்றிக்கிட்டு இருக்கும். அதை தொட்டிங்கன்னா கேம்குள்ளே போயிடும். என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இங்கே இருது பண்ண ஜி, அந்த மாதிரி GOOGLEன்னு எல்லா லெட்டரையும் கலெக்ட் பண்ணணும். ஒரு ஒரு ஸ்டேஜாக போய் மொத்தம் 6 ஸ்டேஜ் தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ் இங்கே மேலே வரணும்னா இந்த லிவரை பிடிச்சி இழுக்கணும். இது இந்த ரோபோட் கிட்ட மாட்டாமல் நம்ம போய் இந்த ஜி எடுக்கணும். அடுத்த கேம் பேர் ஸ்கோவில். இங்கே எப்படின்னா இந்த டாக்டர் மிளகா சாப்பிட்டு டெஸ்ட் பண்ணுவார். நம்ம வந்து ஐஸ்கிரீமாக இருந்து அவரோட மிளகா காரத்தை தணிக்கணும். அதுதான் இந்த கேம். சரி, கிரியேட்டிவிட்டியில் நான் சொன்ன போனஸ் கேம் என்னன்னா தேங்க்யூ குதாத்துக்கு நைட்ஸ் பண்ணியாச்சா ஓ தா டிசைன் என்ன குட்டி நைட்டு.